என்ன ஒரு ஆணவண்டா, பின்னைய மண்ணைய சாட்சியா வச்சேன், எடுத்துட்ட போனா போகட்டும் விட்டா. கடைசி தண்ணி குடி. நாலாவது மொழி நாலாவது மோடி பச்சை மோடி. உலகத்தில் எவரால் எடுக்க முடியாத அளவுக்கு வல்லமை படைத்த மோடி, நான்காவது மோடி எடுத்துட்டேன். இனி உனக்கு உயிரிகள் ஆசையே கிடையாது, எனக்கு உங்கள் பரிவு கிடையாது, நீ அழிய போறது நிச்சயம். இவனுக்கு வச்ச மோடி எல்லாம் போதுண்டா, இவன் சாவான்னு பார்த்தா சாவரதா தெரியல. அஞ்சாவது மோடியாக அனைத்து வரத்தையும் அது மட்டும் இல்லாமல் அந்த மகா சக்தி மரம் இருக்கக்கூடிய தெய்வீக கலசத்தில் உயிராகப்பட்டது பதிவு செய்திருந்தது. உடலே கிடையாது. வரத்தையும் அப்படியான தேவா, பருத்தி மோடியாக
கலசத்தை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மோடி நான் எடுத்தால் அக்கணமே அவனும் மாறுவது நிச்சயம். எதுக்கு துணிஞ்சுதான இந்த மோடி நான் வச்சிருக்கிறேன்? இவ்வளவு வல்லம படிச்சவன் நீயா? நானா இந்த உலகத்துல பாக்கணடா? நீ சரியான ஆன்மகனாக இருந்தா அதே போற விளக்கு தான் சுடர் விட்டு எரியும். யாரு? நானா? அதுவும் பார்க்கலாம். பார்க்கலாம்டா. உன் பொண்டாட்டி நான் கற்பழுகிட்டு நிச்சயம்.
ஆரம்பத்திலே ஓடிடுங்க, உயிர் மேல ஆசைன்னு சொன்னேன், போகல. கடைசியில உங்க கனவை உயிரை விட்டுட்டா. Bye.
ரியா குழந்தைச்செல்வம் அந்த பெயரால் இங்கே தம்பி அஜித் அவர்களை பாராட்டிடுவாய். மன்னிக்கணும், இங்கே மிக சிறந்த முறையில் இங்கே சூரனாக வேடமிட்டு சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் தம்பி எழிலரசன் அவரை பாராட்டிடுவாய். 50 வழங்கியிருக்கிறார்கள். ஏன்னா ரியா ஏன் வந்து ஏழு குத்துதுன்னா எந்த வயசானாலும் ரியலா நடிப்பார், அதனால வந்து ரியா 50 குத்துருக்காங்க. அந்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டிய மாகுல இருந்த பிறகு பாரு, நான் எதற்காக உயிரோட வாழ வேண்டாண்டவா? நீ போட எடுத்திருக்க இந்த பாரு என கொண்டு போக கூடாதா? அனைத்து மோடி எடுப்பது மோடி இருக்கக்கூடிய அனைத்து வரத்தையும் தன் உயிரியை பணம் செய்தான். அந்த தெய்வீக கலசத்திலே பிறக்கும் பொழுது அந்த மோடி இருக்கக்கூடிய நேரத்தில் உன் கணவன் மூச்சாகி கீழே வந்து விட்டான். தெய்வா உன் கணவன் இறக்கவில்லை, இருந்தாலும் அந்த மோடி இறக்கக்கூடிய சக்தி உனக்குத்தான் இருக்கிறது. தெய்வா நம்மினோர் கெடுதலை 4 மறை தீர்ப்பு, மாயமனை மடல் நிலத்துக்குள், கங்கைமனை வேண்டிக்குள், போ போ அந்த தெய்வீக கலசத்தை இன்னும் மூலமக்க நாளிகைக்குள் நீ இறக்காவிட்டால் உன் சிறப்பாகப்பட்டது 1000 தொக்கு நூறாக போகும் என்று மந்திரத்தை ஜபித்திருக்கிறான் கணன் என்று அறிக்கேன். அது மட்டும் கிடையாது, உனது மாமியாரை பாதாளத்தில் அறுத்தாரே, இப்போது அகோர விரமத்தினை காலியாக வந்து கொண்டிருக்கிறார். போ போ அவள் வெளியே வந்தவன் என்ன செய்வார் என்று எனக்கே தெரியாது. தெய்வா போ 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 என்னுடைய சாமி இறக்கவில்லையா? இறைவா நீங்க உரைத்த பிரகாரம் இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுத்து விடுகிறேன். ஐயா இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன். இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன். நினைவழியிலே நமது ஐயா முக்குருவார் ஐயா அவருக்கு கார் ஓட்டுநர் மதிப்புக்குரிய கார் டிரைவராக கூடிய மதிப்புக்குரியன் ஐயா கோட்டீஸ்வரன் ஐயா என்ன மதிப்புக்குரிய கோட்டீஸ்வரன் அவர்கள் இங்கே எங்களுடைய ரோஜா நாடுமுத்தி காமெடி பிள்ளாரக்கூடிய அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கமுகன் தாரகா சூரன் வானகோபன் என்று சொல்லக்கூடிய எப்பெருமெட்ட வரப்பெற்ற வீர வரப்பிரசாதியா இருந்தாலும் அவர் அழித்த முருகப்பெருமான இந்த கண்டன் கார்குடன் வைக்கின்ற அந்த மோடி எடுக்க முடியல, மூச்சாய் கீழ் வந்துடுறாரு. பிறகு எப்படி யாரும் எடுக்கிறதுனா அந்த தெய்வன் எம்மா தான் எடுக்கிறாங்க. என்னங்க சூரர்லாம் வதம் செய்தவர் இந்த மோடி எடுக்க முடியல, நான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவன் பெற்ற வரம் அவனுடைய உயிரியை அந்த தெய்வீக கலசத்தில் பதிவு செய்கிறான். ஆனா முருகப்பெருமாள் முடியாதது எப்படி இந்த தெய்வனை அம்மா எடுக்கிறாங்கன்னா ஜோயிச்சு உருவத்துல தன்னுடைய கணவன் இருந்து விட்டானே என்ற உடனே மூச்சாகி கீழ் வந்துடுறாங்க. அப்படி விழுந்த உடனே என்ன மாதவிடாய் போயிடுறாங்க. ஏன்னா என்னை ஈண்டெடுத்த தாயாக இருந்தாலும் உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் தொட்டு தாலிகட்டு மனைவியாக இருந்தாலும் பெண்ணுக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் இருந்து பெண்ணுக்குரிய நாள். அப்போ ஒரு பெற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்ற வரம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் செய்த அந்த ஜபித்த மந்திரங்கள் எதுவும் வேலை செய்யலையா? ஏன்னா நம்ம தாய்மார கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதவிடாய் காலத்தில் இந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கோ இல்லை கோவில் கொள்ளது கூட போக மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த தெய்வீக சக்தி நம்ம கண்ணை குத்திரும். ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து மாதவிடாய் காலத்தில் அந்த பூஜை அறைக்கோ இல்லை கோவிலுக்கோ போகும்பொழுது அந்த தெய்வத்துடைய சக்திகளே குறைஞ்சிடும். ஒரு ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தாய்மார்கள் வந்து பார்த்தா அந்த ஆலயத்துக்கு போனாங்கன்னா அந்த தெய்வத்துடைய சக்திகள் அனைத்துமே குறைஞ்சிடுமா? அப்பேற்பட்ட
மாதவராய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் பெற்ற வரம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பலிகாம போயிடுது. என்ன காரணம், அவன் மாதவராயா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த தெய்வீக கலசம் எடுத்துருக்கிறாங்க. இந்த இறுதி மொழியாக இந்த கலச மொழி வைக்கின்றோம். தயவு செய்து அமைதியாரது கண்டுகளுக்கு மாதிரி கேட்டுவிடுறோம். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய கரம் தொட்டு எடுக்க போறேன் தாயே. இந்த பாவிக்கு நீதான் உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்மா. இறுதி மொழியாக இந்த கலச மொழி இருக்கின்றோம். தயவு செய்து அமைதியாரது கண்டுகளுக்கு கம்பெனிக்கு அனுக்கம்மா. நமது எங்களுடைய வில்லானலூர் கிராம சேர்ந்த மதிப்புக்குரிய வெங்கடேசன் காயத்ரி அவர்கள், என எங்களுடைய பாசத்துக்கும் மதிப்புக்குரிய அந்த அன்புள்ளங்கள், நம் வெங்கடேசன் காயத்ரி அந்த குடும்பத்தின் சார்பாக அடியேனுக்காக ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். நான் நிறைய பார்த்து நினைக்கிறேன். எங்க ஆளுகிழமை பார்த்து எதுக்கு உட்காந்துருக்காங்க.